தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு அவர்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கி போலீஸ்காரங்க யார் பார்த்தாலும் இன்றைக்கி கையில் துப்பாக்கி எடுத்து யாரை வேணாலும் சுடுகின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. அப்போ ஜட்ஜ் அதுக்கு, கோர்ட் அதுக்கு, வக்கீல் அதுக்கு, ஜுடிஷியல் சிஸ்டம் எதுக்கு? குற்றவாளிகளை அவர்கள் கைது செய்கிறார்கள்னால் குற்றவாளிகளை சட்டத்தின் நிறுத்த வேண்டியதுதான் காவல்துறையினுடைய கடமையாக தவிர, அவர்கள் வந்து நான் நினச்சா எடுத்தோம்னா துப்பாக்கி எடுத்து டப்பு டப்பு சுடுறது என்ன, தீபாவளி துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்து சுடுறது. அப்போ ஜுடிஷியரி எதுக்கு இருக்கிறது? சட்டம் எதுக்கு இருக்கிறது? இப்போ சட்டத்தினுடைய ஆட்சி, சட்டத்தினுடைய மாண்பு, இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 21 அடிப்படை வாழ்வுரிமையை கொடுத்துருக்கிறது. நீங்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்துங்க ஒவ்வொருத்தரையும். ஆனால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை அவர்கள் கெடுத்து விட்டு இன்றைக்கு ஏதோ ஒருத்தரை துப்பாக்கியில் என்கவுண்டர் போட்டால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்காது. அவர் வந்து துணை முதலமைச்சராக ஆனால் அவருடைய குடும்பத்தில் அடுத்த ஒரு வாரிசுக்கு ஒரு பதவி உயர்வு. ஏற்கனவே திரு கருணாநிதி அவர்கள், அப்புறம் ஸ்டாலின் அவர்கள், இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இதுக்கடுத்து இன்னும் அடுத்த ஸ்டாலின் அவர்கள், இப்படி அடுத்தடுத்து தான் வருமே ஒழிய இதனால் தமிழகத்திற்கு எந்தவித முன்னேற்றத்தையும் அல்லது பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்காது.